ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் தான். ஆமாம், ஒரு மேல் பேர்டுக்கு வந்து ரெண்டு ஃபீமேல் பேர்டு போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஃபுல்லாக வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மேலு கூட ரெண்டு ஃபீமேல் போட்டால் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும், சப்போஸ் அது பேராக சான்ஸ் இருக்கா, இல்லை அப்படி ஆனால் என்ன மாதிரி ஆகும், அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து லைக் இது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகுதுனா, முக்கால்வாசி வந்து ஃபிஷஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து கப்பீஸில் வந்து ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் மூணு ஃபீமேல் இந்த மாதிரி வந்து போடுவாங்க. லைக் வந்து ஈல்டு வந்து அதிகமாக எடுக்கிறனால, லைக் வந்து ப்ரீடிங் ஆகி குட்டிகள் வந்து நிறைய எடுக்கிறக்காண்டி வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அது ஃபிஷஸில் வந்து ஒரு சில பர்டிகுலர், இப்போ கப்பீஸ்னால் கப்பீஸு, அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஃபிஷஸில் வந்து அந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி பெட்ஸில் பார்த்தோம்னா ரேபிட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த முயலில் வந்து ஒரு மேல் வச்சுக்கிட்டு ரெண்டு ஃபீமேல் வச்சு மேட் பண்ணுறது, ஸோ இதில் இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேர்ட்ஸில் இந்த மாதிரி பண்ணலாமாங்கிற டவுட்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து பேர்ட்ஸில் சப்போஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் போடுறீங்க, ஒரு மேலுக்கு வந்து ரெண்டு ஃபீமேல் போடுறீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்ட பேர் வந்து சப்போஸ் ஒரு கற்பனையாகவே எடுத்துக்கோமே, சரி, கற்பனையாக வந்து ரெண்டுமே வந்து பேர் ஆயிடுச்சு, லைக் வந்து அந்த மேல் ஃபீமேலுக்குள்ளே வந்து சண்டை இல்லாமல் ரெண்டுமே பேர் ஆயிருச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, இந்த மேல் பேர்டு வந்து ஒன்று தான் இருக்குது, பட் ஃபீமேல் வந்து ரெண்டு இருக்கனால இந்த மேல் வந்து ஒரு ஃபீமேல் போய் ப்ரீட் பண்ணுறப்ப இன்னொரு ஃபீமேல் வந்து சண்டை போடும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆரம்பிக்கும் பிரச்சனை. ஸோ ரெண்டுமே வந்து இந்த ஃபீமேலும் அந்த ஃபீமேலுக்கு சண்டை வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபீமேலுக்கு அந்த மேலோட சண்டை வரும், அதே மாதிரி ரெண்டாவது ஃபீமேலுக்கு மேலோட சண்டை வரும். சப்போஸ் இதுவும் முடிஞ்சு, சரி இதுலேயே எனக்கு பிரச்சனையே இல்லை மேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து எப்படியும் எக்ஸ் வைக்கும். ஸோ நீங்கள் வைக்கிற அந்த பாட்டு, பாட்டோ பேஸ்கெட்டோ எதுனாலுமே மோஸ்ட்லி வந்து லவ் பேர்ட்ஸ் ஃபின்சஸ் தான் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து எக்லே பண்ணிடுறது ஃபீமேல்னா அந்த பாட்டுக்கு சண்டை வரும் ஃபஸ்ட்டு. நீங்கள் மூணு பாட்டு வச்சாலுமே வந்து ஏதாவது ஒரு பாட்டில் போய் அதை உட்காந்துக்கிறோம். ஸோ உட்காந்துட்டு வந்து அந்த பாட்டு இந்த ஃபீமேலும் போய் உட்காரும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். இது போக மெயினான பிரச்சனை என்ன வரும்னா, ஒரு ஃபீமேல் வந்து எக் வச்சுருக்குன்னா அதில் போய் இந்த மேல் போர்டு உட்காந்துச்சுன்னா இன்னொரு ஃபீமேலும் அந்த பாட்டுக்குள்ளே போய் உட்காரும். ஸோ இந்த பிரச்சனை இதோட நிற்காது, அப்படியே கண்டினியூவாக என்ன ஆகும்னா, இந்த ஃபீமேல் வச்ச முட்டையை அந்த ஃபீமேல் தள்ளிவிட, அந்த ஃபீமேல் வச்ச முட்டையை இந்த ஃபீமேல் தள்ளிவிட அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை பூரா க்ளோஸ் பண்ணிடும். சப்போஸ் இந்த சிச்சுவேஷனையும் தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணலை, சிக்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அடகாக்க விடாது. என்ன ஆகும்னா, இந்த மேலும் அந்த ஃபீமேல் சேர்ந்துருக்கப்போ வந்து இந்த ஃபீமேல் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அதுக்கு வந்து அந்த முட்டை மேலே கான்சன்ட்ரேஷனாக இருக்காது சுத்தமாக. லைக் அது மேல் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதை தேடி அங்கிட்டு ஓட, இந்த ஃபீமேல் இங்கிட்டு ஓட, இதே மாதிரி இந்த கதை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு கடைசி ரிசல்ட்டு இல்லாமல் போயிடும். ஸோ ரெண்டு ஃபீமேலுக்குமே வந்து எக்ஸெல்லாம் வச்சு அந்த எக்கை கீழே தள்ளி விட்டுரும் மேக்ஸிமம், அப்படியே சிக்ஸ் எல்லாம் வராது. சப்போஸ் தப்பி தவிர ஏதாவது ஒரு சிக்கு வந்தாலும் அது ஊட்டம் ஊட்டாது, ஏன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த மேல் மேலேயும் அந்த ஃபீமேல் மேலேயும் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரி சினாரியோனா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பேர் வந்து பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் இந்த ரெண்டு ஃபீமேலோ ஒரு மேல் வந்து பேர் ஆயிடுச்சுன்னா, இது வந்து 99% வந்து இது நடக்கவே நடக்காது பேர்த்ஸை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் அது நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதில் மெயினாக வர ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வந்து போடவே கூடாது ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சேர்த்து போகிறதுனால என்ன ஆகும் பிரச்சனை வரும்னா, மோஸ்ட்லி வந்து காலனி ப்ரீடிங்கில் வந்து அந்த மாதிரி நடக்கும். நான் இப்போ சொன்ன சினாரியோ வந்து காலனி ப்ரீடிங்கில் வந்து நிறைய நடக்கும். இதனாலேயே தான் வந்து காலனி ப்ரீடிங்லேயே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மேல் வந்து ரெண்டு ஃபீமேல் போய் ப்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கனால வந்து எக்ஸை தள்ளி விட்டுறது, எக்கில் கான்சன்ட்ரேட் இருக்காது, ஒழுங்காக அடகாக்காது, இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்குங்க. ஸோ இந்த தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும், இந்த ஒரு மேல் ரெண்டு ஃபீமேலுங்கிறது. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அப்படி நீங்கள் போடவே கூடாது, போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி போட்டீங்க, தெரியாமல் போட்டீங்க, இல்லை யாராவது சொல்லி நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு மேலுக்கு ரெண்டு ஃபீமேல் போட்டிங்கன்னா சண்டை தான் வந்து அதிகமாக வரும். லைக் வந்து இந்த மேலுக்கும் அந்த ரெண்டு ஃபீமேலுக்கும் வந்து மொதல் சண்டை வரும்,
அப்படியே அந்த மேல் சண்டையை சமாளித்தாலுமே வந்து மேலுக்கு ஃபீமேல் மேல் ஃபீமேல் இந்த நம்பர் ஒன் மேலுக்கும் நம்பர் டூ ஃபீமேலுக்கும் சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி 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 வந்து சண்டை போடும். சாப்பிட போனால் சாப்பிட விடாது, அங்கே ஒரு டாமினன்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ஃபீமேல் வந்து டாமினன்ட் ஃபீமேலாக வந்து மாறிடும். மேல் வந்து மாற சான்ஸே இல்லை, ஏன்னா ஃபீமேல் வந்து ரெண்டு இருக்கனால. ஏதாவது ஒரு ஃபீமேல் வந்து டாமினன்ட் மேல் ஆயிரும், சரி டாமினன்ட் ஃபீமேல் ஆயிரும். லைக் டாமினன்ட் பேர்ட்னா என்னென்னா அது வச்சது தான் சட்டம், அந்த மாதிரி வந்து அந்த கேஜை வந்து அதுவே வந்து ஆக்கிரமிச்சு பார்க்கும். லைக் வந்து அதுதான் போய் சாப்பிடும், அது சாப்பிட்றப்ப வந்து வேறு யாரையும் சாப்பிட விடாது, அது தண்ணி குடிக்கிற போகிறப்ப வந்து வேறு எந்த பேர்டையும் வந்து தண்ணி குடிக்க விடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும்னா மீதி இருக்க பேர்டு வந்து வீக் ஆகும், லைக் வந்து சாப்பிடாது, அதே மாதிரி தண்ணி கொடுக்கவும் விடாது. இன்னொன்று வந்து என்னென்னா சண்டை போட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் கீச் 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 கீச்சுன்னு வந்து சண்டை போட்டே இருக்கும். சில சமயம் வந்து இந்த சண்டைலாம் ஓவராக முத்திருச்சுன்னா ஒரு ஃபீமேல் வந்து இன்னொரு ஃபீமேலையோ இல்லை அதோட மேலேயோ வந்து கொல்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த சினாரியோ வந்து நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது போக வந்து அதுக்குள்ளேயே வந்து பொசசிவ்னஸ் ஃபைட் வரும், லைக் இந்த மேல் வந்து எனக்கு தான், இந்த மேல் வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீமேல்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த சண்டை வந்து சாதாரணமாக இருக்காது, பஜ்ஜிஸோ ஃபிஞ்சஸ்னாலும் சரி அதோட மேட்காண்டி சண்டை போடுறப்போ வந்து ரொம்பவே அக்ரஸிவாக சண்டை போடும். சில இது வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் பேர்ட்ஸுக்குள்ளே, லைக் வந்து அதுகளுக்குள்ளேயே வந்து ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகறனால அதுவாகவே வந்து ஃபீட் எடுக்காமல் ஃபீடு எடுக்காது, வாட்டர் குடிக்காது, இந்த மாதிரி வந்து அதை தன்னைத்தானே வந்து வருத்திக்கிறோம். லைக் வந்து ரொம்ப வீக்கம் ஆயிரும், உங்கள்கிட்ட இருக்க எல்லா பேர்ட்ஸையுமே வந்து நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேலுக்கு வந்து ரெண்டு ஃபீமேல் போட்டிங்கன்னா வந்து இந்த சினாரியோ வந்து கண்டிப்பாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பேர்டு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா, லைக் வந்து ஒரு ஏஜில் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை சைஸில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலோ அதை வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறனால அது எந்த மூலையில் போய் உட்காந்தாலும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறது, அதை சாப்பிட விடாது, இந்த மாதிரி வந்து பண்ணி அந்த வீக் பேர்டை வந்து கொன்றும். ஸோ இதுவும் வந்து இந்த சினாரியோ வந்து கண்டிப்பாக நடக்கும், இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து போடுறப்ப. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு பேர்டு வந்து ப்ரீட் ஆகி எக்கு வச்சுட்டாலுமே வந்து அதை வந்து அடகாக்க விடாது, ஏன்னா வந்து அது உள்ளே போய் அடகாக்க உட்காரும்போது இந்த மேல் வந்து இன்னொரு ஃபீமேல் கூட போய் உட்காந்துருக்கப்போ வந்து இதுக்கு வந்து இந்த முட்டை மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போய் அது கூட போய் திரும்ப சண்டை போடுறது, இந்த மாதிரி வந்து ஒழுங்காக அடகாக்கவே அடகாக்காது, சிக்ஸு வந்தாலுமே அதை ஊட்டாது. இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால தான் வந்து இதை யாருமே ட்ரையே பண்ண மாட்டாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து நிறைய எக்கச்சக்க பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மேலுக்கு வந்து ரெண்டு ஃபீமேல் மாதிரி போடவே போட மாட்டாங்க. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு பேர் போட்டாலே பேருக்கே சண்டை வரும். ஸோ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போட்டாலே அதுகளுக்குள்ளேயே சண்டை வந்து அதுக்கப்புறம் தான் அது செட் ஆகும், சில இது செட் ஆகாமே போயிடும். இந்த மாதிரி இருக்கப்ப நீங்கள் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக மறந்துடுங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துடுங்க. லைக் வந்து ஒரு மேலுக்கு வந்து ரெண்டு ஃபீமேல் போகிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லே ஆகாது, மேக்ஸிமம் சான்ஸ் வந்து கிடையாது, சக்ஸஸ் ஆகிற மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது யாருமே. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரீடர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பேராக தான் வந்து போடுவாங்க, தவிர காலனியில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சினாரியோ நடக்கும். ஸோ அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. அதனால தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து சிங்கிள் கேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிங்கிள் கேஜ்லேருந்து ரிசல்ட் வந்து ஓரளவு நல்லா கொடுக்கும் சிக்ஸு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கு முடிவு பாடுந்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் வந்து இது வந்து பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலுக்கு வந்து ரெண்டு ஃபீமேல்னு. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சோஷியல் மீடியா சைட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நம்மளோட நியூ சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.